தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராவலர் நண்பன் வ்ளாக்ஸ். நான் ரேவதி. நம்மளுடைய சேனலில் எல்லா வகையான ஃபுட் வீடியோஸும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இயற்கை உணவை தேடி போகலாம் அப்படின்ட்டு நான் வந்த இடம் தான் திருமங்கலத்தில் இருக்கிற அமிழ்தம் இயற்கை உணவகம். உங்ககிட்ட வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, வரகு, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி திணைகளை பயன்படுத்தி சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இயற்கையான உணவு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க, இல்லைனா ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க, ஹெல்தி லைஃப் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த உணவகத்தை தேடி வரலாம். நீங்களும் என் கூடவே வாங்க. என்னெல்லாம் மெனூஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்பு உடலுக்கு நல்ல தெம்பு, சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை, வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம், குதிரை பழம் பெற குதிரைவாளி, கேழ்வரகு சர்க்கரையே விலகு, சோம்பல் நீக்கும் சோளம், பனிவரகு புற்றுநோயையே விலகு. போர்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் அந்த பனிவரகுனா என்னென்னு தெரில. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். பட் இந்த கோட் ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும் சரி. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இதுதான் மக்களே மெனு. நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்போவுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நான் வாங்கியிருக்க எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் தான். இது வந்து கம்பு வெஜ் பக்கோடா, கருப்பு உளுந்தில் பண்ண வடை கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து ரெண்டு சட்னி, வதக்கு சட்னி, தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா பேபி கார்ன் இருக்கு இல்லைங்களா, அது தொக்கு மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு அதை வந்து தோசை மேலே போட்டு பேபி கார்ன் தொக்கு தோசை கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து மூணு சட்னி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சாம்பார் புதினா சட்னி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கேழ்வரகில் பண்ண சப்பாத்தி, அதுக்கு வந்து சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க. இது வந்து கருப்பட்டி ப்ளஸ் தினை யூஸ் பண்ணி பண்ண ஸ்வீட் இது, லைக் பொங்கல் மாதிரி. அப்புறம் சங்கு பூவில் பண்ண ஜூஸ் இது. இது வந்து கருப்பு உளுந்து மாப்பிளை சாம்பார் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ண இட்லி, அதுக்குமே மூணு சட்னி ப்ளஸ் சாம்பார் கொடுத்துருக்காங்க. பானகம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் முடக்கத்தானில் பண்ண சூப்பு, அப்புறம் கருங்குருவை, கருங்குருவைன்றது ஒரு வகையான அரிசி, அதில் பண்ண சூப் இது. இப்போ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மேலே தான் வாங்க சாப்பிட்டு பார்க்க. வெல்கம் ட்ரிங்காக ஃபஸ்ட்டு வந்து பானகம் கொடுத்துருக்காங்க குட்டி கப்பில். பானகம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த லெமன் ஃப்ளேவரு ப்ளஸ் புதினாலாம் போட்டிருக்காங்க, ஸோ அதோடய ஃப்ளேவர் நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. முடக்கத்தான் சாப்பிட்டா வந்து மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு சூப் கடை இருக்குது, முடக்கத்தான் சூப்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் எப்போயாவது போய் குடிப்போம். நான் இப்போ கிட்டத்தட்ட குடிச்சு கூட 1 மந்த் இருக்கும். நல்லா அரைச்சி அதை பேஸ்டாக்கி சூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. குடிக்கிறதுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் காரமாக, நல்லா ஹாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கொஞ்சம் இதமாக இருக்குது தொண்டைக்கு. கருங்குருவை அப்படின்றது வந்து ஒரு அரிசி, அரிசியாமா அந்த அரிசியில் வந்து இந்த சூப் பண்ணியிருக்காங்க. நம்ம கருப்பு கவுனி இதெல்லாம் சாப்பிடலைங்களா, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரைஸ் தான் இது. இதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதோட பேர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இதோட டேஸ்ட்டுமே குடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு டேஸ்ட்டில் நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே சூப் குடிச்சிருக்க மாட்டோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அண்ட் பேருமே டிஃப்ரெண்ட், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கருப்பு உளுந்தில் பண்ண வடை. யூஸ்வலாக நம்ம வந்து நார்மல் உளுந்தில் பண்ணுவோம். கருப்பு உளுந்துனா என்னென்னா, இந்த தோல் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதை நீக்காமல் அப்படியே அதை ஊற வச்சு பண்ணுறது தான் கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து கீரையெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே உள்ளே வந்து கீரையா இல்லை அந்த உளுந்தோட தோலான்னு தெரில, உள்ளே அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள். உள்ளே புதினா போட்டிருக்காங்க, ஆனியன் ப்ளஸ் வந்து இந்த மிளகுலாம் போடுவாங்க இல்லையா, எல்லாமே போட்டிருக்காங்க. நார்மல் உளுந்து வடை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அந்த சட்னி குடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. நம்ம நார்மல் வடை சாப்பிட்றதுக்கும் கருப்பு உளுந்தில் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா அதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் அப்படியே சாப்பிட்றதில்ல. கம்பில் தோசை சாப்பிட்ருப்போம், கம்பு கூழ் குடிச்சிருப்போம், ஆனால் கம்பு வெஜ் பக்கோடா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இதில் வந்து உள்ளே அந்த முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு காரம் போட்டிருக்காங்க. நம்ம நார்மல் பக்கோடா எப்படி செய்வோமோ சேம் அதே மாதிரி தான், பட் கடலை மாவுக்கு பதிலாக கம்பு மாவு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து சாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் சாஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது.
உங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி திணையெல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க, ஈவன் யார் வேணாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் மிடில் ஏஜ் எல்லாருமே சாப்பிட்லாம், இல்லை ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து கூழ் சாப்பிட பிடிக்காது, இல்லை தோசை அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மாப்பிள்ளை சாம்பா ப்ளஸ் வந்து கருப்பு உளுந்தில் பண்ண இட்லி, நல்லா பெரிய இட்லியாக பொசு பொசுன்னு கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து மூணு வகையான சட்னி ப்ளஸ் சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நான் சாம்பார் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது, சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி திணைகள்லாம் வந்து அவ்வளோக்கு விரும்பி சாப்பிட மாட்டேன், பட் இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடலாம், ஏன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. புதினா சட்னி கொடுத்துருக்காங்க, கார சட்னி கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஸ்பைசஸ்லாம் இல்லாமல் அப்படியே நார்மல் ஸ்பைசஸில் பண்ணியிருக்காங்க. தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது, எல்லாமே வந்து நல்லா கெட்டியாக கொடுத்துருக்காங்க, மூணு சட்னியுமே நல்லா கெட்டியாக இருக்குது. பேபிகார்ன் தொக்கு தோசை தான் சாப்பிட போகிறோம். தோசை அப்படியே நல்லா பெரிய தோசை கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து நிறைய எண்ணெய்லாம் போட்டு சொட்டு கொடுத்துருக்காங்க, அப்படியே நல்லா தோசை மொறு மொறுன்னு இருக்குது. அந்த தோசையை நான் ஓப்பன் பண்ணும்போதே அதோடய வாசனை இருக்குது பாருங்கள், கம்மா கம்மானு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போனோம், அப்போ தோசை பிச்சு அந்த பேபிகார்ன் உள்ளே குட்டி குட்டியாக நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், ஏன்னா அதோட டேஸ்ட் அப்போ தான் நமக்கு நல்லா தெரியும். செம்மையாக இருக்குது, அந்த கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதோடய ஃப்ளேவரோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது. அந்த சட்னி சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா வெறும் மாதிரி இருக்குது, நம்ம தனியாக சாப்பிட்றத விட சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடுவோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கோதுமையில் சப்பாத்தி சாப்பிட்ருப்போம், மைதாவில் சப்பாத்தி சாப்பிட்ருப்போம், ஆனால் இப்போ நான் சாப்பிட போகிறது கேழ்வரகு சப்பாத்தி. கேழ்வரகுனாலே கொஞ்சம் வந்து நம்ம இந்த ரொட்டிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சப்பாத்தி. அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. இது கூடயுமே சட்னி ப்ளஸ் சாம்பார் கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னியும் சாம்பாரும். அப்படியே இந்த சப்பாத்தி பிக்கிறதுக்கே அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஆனால் வெறும் இதெல்லாம் சாப்பிட முடியாது, சட்னி சாம்பார் வச்சு தான் சாப்பிட முடியும். ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக நல்லா குக்காயிருக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. திணை கருப்பட்டி பொங்கல், இந்த பொங்கல் வந்து அப்படியே நல்லா அப்படியே கூழ் கூழாக ஆகிடுச்சு, அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இல்லை என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நெய்யில் அப்படியே வறுத்து போட்டிருக்காங்க. ஸோ நான் இன்னும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணல, பட் வந்து மேலால் நிறைய நெய் வந்து மிதக்குது, அந்த நெய்யோட வாசனையும் அப்படியே நல்லா கம கமன் இருக்கு. வேற மாதிரி இருக்கு டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. இதில் வந்து இந்த கற்பூரம் மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்கறை வடிசெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருந்துடும். பட் இதோட டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்லாம் போடாமல் அளவான ஸ்வீட்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கருப்பட்டி அப்படின்றதுனால நம்ம ஸ்வீட் எவ்வளோனாலும் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானே ஃபுல்லாத்தையும் காலி பண்ண போகிறேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்ம சங்குப்பூ ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சங்குப்பூ இட்லி சாப்பிட்டேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சங்குப்பூவில் ஜூஸ் குடிக்க போகிறேன். மேலே வந்து இந்த மின்ட்டு இலை ப்ளஸ் வந்து லெமன் கட் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி. லைட்டாக லெமன் போட்டிருக்காங்க. குடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடித்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, இல்லை ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஃபுட்டும் அந்தளவுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்ணும் நினச்சாலே டேஸ்ட் பிடிக்காது, அதனால் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். பட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் பிடிக்கும். நான் சாப்பிட்டதில் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பில் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக வந்து ஒருவாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே ட்ராவலர் நண்பர் வ்ளாக்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.